ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீகாஸ் பேனில் ரொம்ப ஈஸியாக கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெறுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கடலை கொஞ்சம் நல்லா ஆறின உடனே ஸ்கின் அவுட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை ஸ்கின் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஜாரில் மாற்றிருக்கேன். இதை நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மோடில் வச்சு கோர்ஸாக அரைச்சாச்சு. பார்க்க இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் கடலை மிட்டாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே பேனில் முக்கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் கைவிடாமல். ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். சுகர் நல்லா மெல்ட் ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு டீஸ்பூன் நெய் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் கீ தடவி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டியை வச்சு நம்மளால் தட்டி விட்டுக்கலாம். கரண்டிக்கு பின்னாடி கீ தடவிருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நைஃபை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். நைஃப்ல கீ தடவிக்கோங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு. இது ஒரு 3-5 minutes அப்படி ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. பீஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக அப்படி பீஸ் பீஸாக வருது பாருங்க. அவ்வளோதான், சூப்பரான கடலை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் கீகாஸ் பேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.